வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த கிளாஸில் விண்டோஸ் 2008 சர்வர் கோர் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னால் ஜிஐ இன்ஸ்டலேஷனில் விண்டோஸ் சர்வர் 2008 R2 ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் வைஸ் இன்ஸ்டலேஷன், அதாவது கேரக்டர் மோடில் எப்படி விண்டோஸ் சர்வர் 2008 இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து நமக்கு வந்து VTCS.local அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சர்வர் கோர் 2008 க்ரியேட் பண்ணுற அந்த 2008 சர்வரை நம்ம மெம்பர் சர்வராக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். அப்புறமா அதை வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராக எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அதை வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி டொமைன் கண்ட்ரோலர் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். செட்டிங்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஹார்ட் ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிவிடி ட்ரைவ் பதில் ஐஎஸ்ஓ ஃபைலில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெட்ஒர்க் அடாப்டர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது எல்லாமே ஹைப்பர் வியோட செட்டிங்ஸ். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகும். இதில் போய்ட்டு கனெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹைப்பர் வி இதை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் வந்து சர்வர் கோரோட இது, சரிங்களா? ஸோ இது முதலே நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணலாம், அப்புறம் போய்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ பண்ண போகிறதில்ல. ஓகே, இன்ஸ்டால் நவ். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது செலக்ட் பண்ணுவோம். ஜிஐ இன்ஸ்டலேஷனாக கேரக்டர் மோட் இன்ஸ்டலேஷனான் இருக்குது. இதில் வந்து ஸ்டாண்டர்டு வந்து ஃபுல் இன்ஸ்டலேஷன், சர்வருக்கு இன்ஸ்டலேஷன் இருக்குது, என்டர்பிரைஸ் இருக்குது, அதுலேயுமே ஃபுல்லுனா ஜிஐஏ, சர்வர் கோர்னால் உங்களுக்கு கேரக்டர் வைஸ் இன்ஸ்டலேஷன், சரிங்களா? அடுத்தது டேட்டா சென்டர், அதே மாதிரி வெப் சர்வர், சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாண்டர்டு சர்வர் கோர் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே, தென் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் லைசன்ஸ் டேம்ஸ் கஸ்டம் அட்வான்ஸ்டு 30 GB அப்படியே நம்ம அப்படியே ஃபார்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜிஐ மோடுக்கும் சர்வர் கோர் 2008 கேரக்டர் மோடுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம சர்வர் கோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுறோம். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுது, ஸோ நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, வெறும் கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ அகெயின் நம்ம வந்து கொண்டு வரோம்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல் டெல்ட் கொடுங்க, ஸ்டார்ட் டாஸ்க் மேனேஜர், நியூ டாஸ்க், இதில் போய்ட்டு சிஎம்டின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரும், திரும்பவும் உங்களுக்கு கமாண்ட் மோட் வந்துடும், சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம 1 by 1 நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இதெல்லாம் வந்து இதில் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசி லிஸ்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக போகிறதுனால நம்ம அதை பேஜ் பை பேஜாக பார்க்குறதுக்கு என்ன கமாண்டு, நம்ம டாஸ்லேயே படிச்சிருக்கோம், எம்எஸ் டாஸில் படிச்சிருப்பீங்க, மோர்னு ஒரு கமாண்டு, அதுதான் இதில் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வர்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு, இன்ஸ்டால் ஆகிருது எல்லாமே வந்து இப்போ நான் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா பிட்லாக்கர் இன்ஸ்டால் ஆகலை,
அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சர்வீசஸ், டிஎன்எஸ் சர்வீஸு, டிஹெச் சர்வீஸ், இது மாதிரி எதுவுமே மேக்ஸிமம் இன்ஸ்டால் ஆகலை, முக்கியமானது மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து சர்வர் கோர் லெவலில் ஒரு பெரிய இது. நம்ம வேணுங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எஸ் கான்ஃபிக்னு போட்டிங்கன்னா இதை வந்து மெனு ஒன்று வரும், எஸ் கான்ஃபிக். ஓகேங்களா, இதில் இருந்தால் நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமைன் ஒரு குரூப் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டொமைனில் ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஒரு என்னன்னு கொடுத்தீங்கன்னா டொமைன் கொடுக்கணும்னா டி கொடுக்கணும், ஒரு குரூப்னா இதில் கொடுக்கணும். சரிங்களா, நம்ம வந்து டொமைனை வந்து கமாண்ட் வழியாக பண்ணலாம். இப்போதைக்கு அதை நான் பிளாங்க் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் நேமை மாற்றலாம். ஓகே, டூ, ஓகே, என்டர் நியூ கம்ப்யூட்டர் நேம். நான் என்ன கொடுக்குறேன்னா வின்சர் 3 அப்படின்னு கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு உடனே ரீஸ்டார்ட் கேட்கும். எஸ் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் எஸ் கான்ஃபிக் அகைன் திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இப்போ வந்து நம்ம ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிமோட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணால் தான் நம்ம ரிமோட்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியுது. சரிங்களா, இதில் வந்து நம்ம இதிலேயே ஒர்க் பண்ணுறோன்னா ரொம்ப பவர் செல் வழியாக தான் பண்ண முடியும். பவர் செல் கிட்டத்தட்ட 2000 கமாண்ட்ஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்வர் கோரில் சர்வரை ஃபுல்லாக இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஜிஐ வழியாக இப்போ DC1 பார்த்தீங்கன்னா ஜிஐ மெத்தடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருந்துட்டு இந்த சர்வர் கோரை நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவது நம்ம எதை பண்ணணும்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு வந்து ஃபோர் வந்து கான்ஃபிகர் ரிமோட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, அதை என்டர் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அலோ ரிமோட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேங்களா, எனேபிள் என்ன பண்ணுன்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை ஃபயர்வாலில் வந்து போயிட்டு உங்களுக்கு ஒரு ரூலை வந்து எனேபிள் பண்ணும். சரிங்களா, பிளாக் பண்ணும். நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து ஃபயர்வாலை வந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து பாலிசியில் வந்து அவன் வந்து டிசேபிள் பண்ணியிருப்பான். அதை வந்து அலோவ் பண்ண சொல்லி பாலிசியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். சரிங்களா, ஸோ அது ஓகே கொடுத்தா ஓகே ஆயிரும். சரிங்களா, ரெண்டாவது சர்வர் மேனேஜர் வெறும் இதை மட்டும் ரிமோட் மேனேஜர் கொடுத்தா பரவாயில்ல, பண்ணக்கூடாது. சாரி, வெறும் MMC ரிமோட் மட்டும் பண்ணக்கூடாது, சர்வர் மேனேஜர் வழியாக தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அலோ சர்வர் மேனேஜர் ரிமோட் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம எனேபிள் பண்ணணும். சரிங்களா, ஸோ 3 என்டர் பண்ணணும், அதுக்கு 3 கொடுத்துருக்கு நம்பர். ஸோ 3 என் பண்ணுறோம். யூ மஸ்ட், ஆனால் அது பண்ணோன்னே என்ன பண்ணுறது பாருங்கள், யூ மஸ்ட் எனேபிள் விண்டோஸ் பவர் செல் ஃபஸ்ட் அண்ட் ரீஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இது பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பவர் செல்லை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வர் மேனேஜர் ரிமோட் மேனேஜ்மெண்ட்டை அலோவ் பண்ண முடியும். சரி, அதனால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு MMC பண்ணி முடிச்சிட்டோம், ரிமோட் மேனேஜ்மெண்ட் MMC எனேபிள் பண்ணிட்டோம், ரெண்டாவது பவர் செல்லை எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ அது எனேபிள் பண்ணால் உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும், அதை நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பவர் செல்லை வந்து எனேபிள் பண்ணிடுச்சு. ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணும்போதும் மேக்ஸிமம் அது ரீஸ்டார்ட் வந்து வச்சுருக்கலாம் சர்வரில். சரிங்களா, VM சாரி ஹைப்பர் வீலில் வந்து VM-ல வந்து இதுதான் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமாட்டி ரிமோட் மேனேஜ்மெண்ட் இது பண்ணியிருக்கோம், பவர் செல் எனேபிள் பண்ணியிருக்கோம், அது ரிமோட்டுங்கிற இதை மட்டும் அலோவ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பவர் செல் இது பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது சர்வர் மேனேஜர் ரிமோட் இதை வந்து எனேபிள் பண்ணணும். சரிங்களா, அது என்ன கமாண்ட், மெனு வரதுக்கு எஸ் கான்ஃபிக். ஓகே, எஸ் கான்ஃபிக். ஸோ
So idhila poite 4 configure remote management okay la idhila poite ipo 3 kudutinga ipo vandu adu enable aagum pona thoda mana enable pannumbodhu power cell la vandu enna pannuchu enable panna solluchu so ipo vandu nama power cell enable pannittu computer restart pannittu thirumbavum server manager remote manager ah vandu enable pandrom சரிங்களா சோ இதுக்கும் ரிமோட் டெஸ்க்டாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் னு பாத்தீங்கன்னா சோ இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து GUI மோட் வழியா உங்களால என்ன பண்ண முடியும் சர்வர் மேனேஜரா வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும் சரிங்களா சோ இப்ப 5 கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் செட்டிங்ஸ் எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு 4 கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் செட்டிங்ஸ் என்னென்ன எனேபிள் இருக்குன்னு காட்டும் சரிங்களா நீங்க விண்டோஸ் GUI மோட்ல போய் பாப்பீங்கல விண்டோஸ் ஃபயர்வால்ங்கறத அத வந்து இதுல வந்து கரெக்ட் மோட்ல வச்சிருக்கோம் சரிங்களா சோ வந்து இன்பவுண்ட் நோட்டிபிகேஷன் டிசேபிள் இருக்கு ரிமோட் மேனேஜ்மென்ட் எனேபிள் இருக்கு இப்போ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் சரிங்களா அதனால எனேபிள் இருக்கு ஓகே பிரஸ் என்டர் பண்ணீங்கன்னா அந்த இது போயிடும் சோ இப்போ 5 கிளிக் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் டு மெயின் மெனு ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்டேட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணனும்னா நீங்க அதல போய் இது பண்ணலாம் சரிங்களா ஆட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இப்போ நமக்கு தேவை இல்ல வேணா நீங்க பாருங்க இப்ப 5 பிரஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ் என்ன பண்ணனும்னு வரும் சரிங்களா சோ மேனுவலா இதுவான்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கனா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எடுத்துக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கனா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அண்ட் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது செட்டிங்ஸ் பாக்கனா 6 பிரஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு இது வரும் சரிங்களா இதுல வந்து சர்ச் பார் ஆல் அப்டேட்ஸ் ரெக்கமெண்ட் அப்டேட்ஸ் நீங்க கொடுத்தீங்கனா உங்களுக்கு ஆர் கொடுத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்டேட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிடும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் எதுவும் இது பண்ண போகிறதில்லை சரிங்களா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் டிசேபிள் இருக்குது ரிமோட் டெஸ்க்டாப்புக்கும் ரிமோட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமோட்டில் MSTC கொடுத்து கனெக்ட் பண்ணாலும் இதே கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் வந்து நிற்கும் ஸோ நம்ம திரும்பியும் இங்கே வந்து அதே என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தா பண்ண முடியும் ஆனால் கான்ஃபிகர் ரிமோட் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணாதான் நீங்கள் GUI மோடில் உங்களுக்கு இது பண்ண முடியும் நம்ம ரிமோட் இதையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறதுக்காக சரிங்களா ஸோ இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் ஹலோ இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ ஒன்லி கிளைண்ட்ஸ் ரன்னிங் ரிமோட் வித் நெட்ஒர்க் லெவல் ஆத்தன்டிகேஷன் அலோ கிளைண்ட்ஸ் ரன்னிங் எனி வெர்ஷன் ஆஃப் ரிமோட் டெஸ்க்டாப் லெஸ் செக்யூர்னு கொடுத்துருக்கு ஃபஸ்ட் இது மோர் செக்யூர் ரெண்டாவது லெஸ் செக்யூர் சரிங்களா ஃபஸ்ட் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா விஸ்தாக்கு அப்புறம் உள்ளது தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா மோர் செக்யூர் செக்யூரிட்டி லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எக்ஸ்பியில் லெவலில் நீங்கள் வேணும்னா எக்ஸ்பி மிஷின்லாம் இப்போ இல்லை இப்போ இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை சப்போஸ் நீங்கள் உங்கள் இதில் எக்ஸ்பி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன கொடுக்கணும் லெஸ் செக்யூர் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியிருக்கோம் சரிங்களா இப்போ நான் வந்து 1 செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து மோர் செக்யூர் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்புறம் வந்து நீங்கள் முக்கியமான செட்டிங்ஸ் என்ன இருக்குது நெட்ஒர்க் செட்டிங்ஸ் IP செட் பண்ணோம்ல ஸோ 8 ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு 169 ஐபி எதுவும் செட் ஆகலை சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஐபி செட் பண்ணணும் சரிங்களா மிஷின் இருக்குது அதில் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணும் சரிங்களா இப்போ 0 ப்ரெஸ் பண்ணுறேன் என்டர் இதில் வந்து 0 நெட்ஒர்க் காலில் ஐபி வந்து 169.254.49.181 இப்படி இருந்தாலே ஆர்பா ஐபி ஆர்பா அட்ரஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து அதை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் மூலம் செட் பண்ண போகிறோம் 1 கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது சரிங்களா 1 வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது ரெண்டாவது டிஎன்எஸ்ஸு 3வது சர்வரை கிளியர் பண்ணோம்னா 3 மெயின் மெனு போகணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் 4 ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா DHCP எனேபிள்ட் வந்து ட்ரூவில் இருக்குது ஏன்னா இப்போ DHCP சர்வரில் தான் இருக்குது DHCP ஐபியில் தான் ஐபி எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 169 இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டிக்காக மாற்றணும் சரிங்களா அப்போ 1 செலக்ட் பண்ணுறோம் ஸோ அது கேட்குது DHCP-ஆ ஸ்ட்ராட்டிக்கான்னு கேட்கு நம்ம ஸ்ட்ராட்டிக் கொடுக்கலாம் ஓகே இப்போ ஐபி என்டர் பண்ணுங்கள் 192.168.3.7 கொடுக்குறேன் ஸோ 255 டிஃபால்ட்டாக எடுக்கணும்னு கேட்கு
நீங்கள் வேணும் வேறு எதுவும் மாஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் அதில் என்டர் பண்ணலாம். நான் 255 டிஃபால்ட்டாக கை கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கேட்வே நம்ம இப்போ வந்து தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து டிஎன்எஸ் சர்வர் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் டொமைனை வந்து மெம்பர் சர்வராகிட்டு டொமைனில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக டிஎன்எஸ் சர்வர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஓகே ஸோ இதில் போயிட்டு ஓகே இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் நம்ம செட் பண்ணணும் சரிங்களா. ஸோ டிஎன்எஸ் சர்வரை வந்து நம்ம 3.5 நம்ம டொமைன் கண்ட்ரோலோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168 சாரி 3.5 ஓகே. ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் செட் பண்ணணுமான்னு கேட்டு நம்ம வந்து ஒரு சர்வர் ஒரு ஒன்று கொடுத்தா போதும் சரிங்களா. ரெண்டு வேணால் அப்புறம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று கொடுத்தா போதும் என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர் செட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் டு மெயின் மெனுக்கு 4 ப்ரெஸ் பண்ணுங்கள் போயிடும் உங்களுக்கு ஓகேங்களா. எக்ஸிட் பண்ணுறதுக்கு 13 ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சர்வரை எதில் ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ ஐபி ஐஎஃப் கான்ஃபிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி விண்டோஸும் லினக்ஸும் படித்து படித்து ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஐபி கான்ஃபிக்ங்கிறது நம்ம இதில் கொடுக்குறது, லினக்ஸ்லனா ஐஎஃப் கான்ஃபிக் சரிங்களா. ஸோ இப்போ இதில் ஐபி கான்ஃபிக் வந்து 3.7 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க 192.168.3.5 ஓகே உங்களுக்கு வந்து பிங் ஆகுது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎல்எஸ் இந்த டொமைனில் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. அது பாஸ்வேர்டு மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், டொமைனில் இது மெம்பராக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராக நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட்னு வந்துச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா ஷட் டவுன் ஸ்லாஷ் ஆர்னா ரீஸ்டார்ட்டு ஸ்லாஷ் டைம் உடனே பண்ணால் ஜீரோனா இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். இது வந்து இப்போ டொமைனில் ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா டொமைன் பாஸ்வேர்டு கொடுத்தா போதும் சரிங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டொமைனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பண்ணணும்னா விடிசிஎஸ் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாக் ஆன் விடிசிஎஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ வந்து ஓசி லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் மோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இதில் டிஎன்எஸ் சர்வரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. டிஎன்எஸ் சர்வர் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சரிங்களா. டிஎன்எஸ் சர்வர் கோர் ஓகே. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா ஓசி செட்டப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓசி செட்டப் டிஎன்எஸ் சர்வர் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியம். சர்வர் கோர் ரோல் ஓகேங்களா. இதில் போய்ட்டு நீங்கள் இப்போ ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது சரிங்களா. ஸ்பெசிஃபைட் கமாண்ட் குட் நாட் பி ஃபவுண்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேஸ் சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்ன கமாண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே டைப் பண்ணணும் ஓகே. ஸோ வந்து இப்போ டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும் முடிஞ்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஓசி லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்ஸ் இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு வந்தது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்ஸ்டால் மோடில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்துச்சா, முதல்ல நாட் இன்ஸ்டால் இருந்தது. இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் ரோல் வந்து உங்களுக்கு
இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நீங்கள் சர்வர் ஒன்ல செக் பண்ணீங்கன்னா, டொமைன் கண்ட்ரோலை செக் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர்ஸில் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் சர்வர் ஆட் ஆயிருக்கா, சரிங்களா. இப்போ வந்து விண்டோஸ் சர்வர் வந்து இதில் வந்து சர்வர் கோர் சர்வர் வந்து மெம்பர் சர்வராக ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மெம்பர் சர்வராக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராக இந்த சர்வர் கோரை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, டிசி ப்ரமோ. ஓகேங்களா, டிசி ப்ரமோ ஸ்லாஷ் அன்அட்டன்ட் ஓகே ஸ்லாஷ் ரிப்ளிகா ஆர் நியூ டொமைன். நம்ம என்ன போகிறோம், நியூ டொமைன் ஆட் பண்ண போகல, பிறப்புதான் சாரி, நியூ டொமைனை ஆட் பண்ண போகிறதில்ல, ரிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம், சரிங்களா. அதனால் ரிப்ளிகா அப்புறம் ஸ்லாஷ் ரிப்ளிகா டொமைன் டிஎன்எஸ் நேம். என்ன டிஎன்எஸ் நேம், விடிசிஎஸ் டாட் லோக்கல். ஓகே, அப்புறம் ஸ்லாஷ் ஜிசி கன்ஃபார்ம் பண்ணணும், குளோபல் கேட்லாக், சரிங்களா. ஸோ அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் கண்டிப்பாக ஜிசி ஆட் பண்ணணும், சரிங்களா. ஏதாவது ரெண்டு டொமைன் கண்ட்ரோலில் உங்களுக்கு ஜிசி கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. கன்ஃபார்ம் ஜிசி எஸ், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் யூசர் நேம், யூசர் நேம் விடிசிஎஸ் ஃப்ரண்ட் பேக் கிளாஸ் போடணும், மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காகாது. விடிஎஸ் விடிசிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு வந்து நான் ஸ்டார் கொடுக்குறேன், ஏன்னா பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணுறதுக்காக ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்லாஷ் அப்புறம் சேஃப் மோட் அட்மின் பாஸ்வேர்ட், எஸ்சி சேஃப் மோட் அட்மின். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணுமோ அதே மாதிரி ட்ரை பண்ணணும், சரிங்களா. கே சென்சிட்டிவ், அதனால் சின்ன ஸ்பெல்லிங் ஸ்டீம் கொடுத்தாலும் உங்களுக்கு தப்பு வரும், சரிங்களா. இஎஸ்எஸ் இது வந்து டொமைன் கரெக்டானா ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ணுறோம். அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர் எல்லாமே அதுவே இன்ஸ்டால் பண்ணுது, சரிங்களா. ஸோ நம்ம ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலேருந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் அப்படி அங்கே உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்படி ரெப்ளிகேட் ஆகுது, சரிங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட்டிங் ஸ்கீமா கான்ஃபிகரேஷன் டிசி விடிசிஎஸ் டிசி லோக்கல், ஓகேங்களா. ஸோ 1000 அவுட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 1083 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகுது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகரேஷன் போயிட்டுருக்கேன், ஓகேங்களா. அதுவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டேஜ்லாம் நிற்கிது, சரிங்களா. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஓகே, இப்போ அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரும் நம்ம பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் ஐபி கான்ஃபிக் போட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐபி 3.7 இருக்கா, அங்கே எஸ் கான்ஃபிக் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்லாம் மாறி இருக்கும் பாருங்க, சரிங்களா. டொமைன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா, விடிசிஎஸ் டாட் லோக்கல், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் இதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம இனிமேல் வந்து செக் பண்ணோம்னா நிறைய கமாண்ட்ஸ் போட்டு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ரிமோட் என்ன பண்ணிருக்கோம், ரிமோட் சர்வர் மேனேஜர் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதை எப்படின்னு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிசி ஒன்றுக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிசிஎஸ் டாட் லோக்கல், இதில் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
win server 3 இருக்கு இப்ப domain controller பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஷா சோ இப்ப 3 இருக்கு சரிங்களா நாம ஏற்கனவே GUI mode ஒரு அடிஷனல் பில் பண்ணோம் இப்போ வந்து server core ல வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே சோ இப்போ வந்து இத வந்து நீங்க ரிமோட்ல கொடுத்தீங்கன்னா ரிமோட் மேனேஜ்மென்ட் நாங்க எனேபிள் பண்ணிருக்கேன் இப்போ நான் இதல கொடுக்கிறேன் 192.168.3.7 அதோட IP சோ 3.7 கொடுக்கிறேன் PSS என்ன அதே இதுதான் உங்களுக்கு இங்க காட்டும் கரெக்டர் மோட்ல எப்படி இருக்கோ அதேதான் இங்க ரிமோட்லயே வரும் வந்துச்சா சோ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு IP config போட்டு பாருங்க சோ 3.7 சோ நம்ம வந்து இதுல வந்து ரெண்டு இது இருக்கு சரிங்களா சோ 3.7 ல பாத்தீங்கன்னா ரிமோட்ல ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு இதே கமாண்ட் மோட் தான் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு தான் ரிமோட் கான்ஃபிகரேஷன் ரிமோட் சர்வர் மேனேஜர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் எனேபிள் பண்ணலாம் சோ சர்வர் மேனேஜர்ல போயிட்டு தான் நம்ம வந்து இப்போ இந்த சர்வர் மேனேஜர் உங்களுக்கு இருக்கு சரிங்களா நம்ம அங்க சர்வர் ரிமோட் சர்வர் மேனேஜர் தான் வந்து நம்ம ரிமோட் இத எனேபிள் பண்ணோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா DC1 ஓட சர்வர் மேனேஜர் இதே இத வந்து DC2 வந்து கனெக்ட் பண்ணலாம் இதுல போயிட்டு கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர் இதுல போயிட்டு 192.168.3.7 ஓகே கொடுங்க ஓகே இப்ப கனெக்ட் பண்ணுது கனெக்ட் ஆயிடுச்சா சோ கொஞ்சம் டைம் ஆகும் வின் சர்வர் 3 vtcs.local கனெக்ட் ஆகுதா சோ இதுக்கு முன்னாடி நம்ம எது பார்த்தோம் இந்த இதுல வந்து DC1 கனெக்ட் ஆயிருந்தது இப்போ வந்து ஓகே இப்போ இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து வின் சர்வர் 3 இருக்கும் இப்போ வந்து நமக்கு எல்லாமே GUI மோட்ல வந்துருச்சு சரிங்களா இப்போ ரோல்ஸில் போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஓகேங்களா ஸோ இதில் போயிட்டு யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு vtcs.local ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா கணினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலேருந்து இதை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு அங்கே ரிப்ளிகேட் ஆகிரும் பாருங்கள் நம்ம எங்கே இது பண்ணியிருக்கோம் விண்டோஸ் சர்வர் 2000 கோர் சர்வரில் நம்ம வந்து ஜிஐ மோடில் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் கிரியேட் பண்ணியிருக்கோம் கணினின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஐ கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டரில் போயிட்டு 192.168.3.5 கொடுத்தீங்கன்னா இந்த சர்வர் வந்துடும் சரிங்களா இப்போ இதில் போய் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட் டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஓகே இப்போ இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண கணினி வந்துருச்சா நம்ம கிரியேட் பண்ணது எதில் கிரியேட் பண்ணோம் எதில் கிரியேட் பண்ணோம் சர்வர் கோரில் தான் கணினின்னு கிரியேட் பண்ணோம் சரிங்களா ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து இது வழியாக தான் நம்ம எல்லாமே இதில் பண்ணலாம் இதில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் ஸோ எல்லாமே இது இந்த டொமைன் கண்ட்ரோலுக்கு உள்ளது அதாவது வின் சர்வர் 3 அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலுக்கு உள்ளது சரிங்களா ஸோ அதே மாதிரி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும் சென்னை இதில் ரெண்டு இருக்கும் சரிங்களா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது சரிங்களா 1, 2, 3 சர்வர் இருக்குது ஸோ டிஎன்எஸ் சர்வர் இருக்குது சரி டிஎன்எஸ் சர்வரை நீங்கள் இங்கேயே செக் பண்ணலாம் எல்லாமே இது வழியாகவே வரும் நீங்கள் ஓகே சார் குரூப் பாலிஸ் மேனேஜ்மெண்ட்டு கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதுலேருந்தே நம்மளால் ஆட் பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ரிமோட்டாக நமக்கு அனலைஸ் பண்ணுறோம் எப்படி பார்த்துட்டோம் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலில் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா டிசி ப்ரமோ ஸ்லாஷ் அன் அட்டன்ட்
slash administrator password. Okay. ஏன்னா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதனால் ஏன்னா ரெண்டு பாஸ்வேர்டும் அவங்களுக்கு போயிடும். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வேணும்னா அதனால் நம்ம அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டும் போயிடும், டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டும் போயிடும். அப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ வந்து ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன் சர்வீசஸ், லோக்கல் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு லோக்கல் சாம் டேட்டா பேஸை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுது. சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுவே உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலாக வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, டெலீட் பண்ணிடுச்சு. வெறும் ஒரு மெம்பர் சர்வராக மட்டும்தான் இப்போ இருக்கும். சரிங்களா. சரி, பார்த்தீங்கன்னா இது கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிசி ஒன்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எஸ் கான்ஃபிக் போட்டு பாருங்கள். இது வந்து விடிசி டாட் லோக்கல் இருக்கு. ஒன்ல போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்டிவ் டைரக்டரியில் போய் பாருங்கள். உங்களுக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து மெம்பர் சர்வருக்கு போயிடும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோல் முன்னாடி மூணு இருந்தது, இப்போ ரெண்டு தான் இருக்குது. சரிங்களா. அது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இங்கே இருக்கும். சரிங்களா. மெம்பர் சர்வர் தான் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சர்வருக்கு ஒரு இன்ஸ்டலேஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதில் சில கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதை எப்படி டொமைனில் ஜாயின் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா. அதுக்கப்புறமா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி சர்வர் கோரில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தேங்க்யூ.